ஓ நமச்சிவாய நாராயண நாதந்தால் வாழ் யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். உங்கள் லாலாஜி ஜோதிடர் கோமினத்தின் ஒரு புதிய பதிவு. லக்கணம் பெரியவரா, ராசி அதிபதி பெரியவரா? இந்த ஜோதிடத்தில் ரெண்டு விஷயங்கள் இருக்கு, லக்கணத்தை வச்சு பார்க்கணும், ராசி அதிபதியை பற்றி. பொதுவாக பிறவி ஜாதகத்தில் லானான்னு போட்டிருப்பாங்க, அது லக்கணம். சூரியனை மையமாக வைத்து குறிக்கப்படுகிறது லக்கணம். இந்த ஒம்பது நவக்கிரகங்களும் லக்கணத்தை சுற்றி எந்தெந்த இடத்துல இருக்கிறது, 12 கட்டத்தில் மேசத்தில் இருந்து மீன ராசி வரைக்கும் எந்தெந்த இடத்துல இருக்குது, அது லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பொறுத்து அந்த பலன்கள் ஜாதகத்தில் சொல்லப்படும். சந்திரன் இருக்கும் இடத்தை வச்சு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சந்திரன் இருக்கும் இடத்தை வச்சு ராசியை வச்சு சொல்கிறது அது ராசியாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இரண்டு வகையை சொல்கிறது. பிறவி ஜாதகத்தில் லக்கணத்தை வைத்து குறிப்பது அவங்க வாழ்க்கையில் 60 to 70 விழுக்காடுகள் பலனை துல்லியமாக லக்கணத்தை வைத்து சொல்லலாம். கோச்சார பலங்கள் சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியெல்லாம் சந்திரனை மையமாக வைத்து, சந்திரனை மையமாக வைத்து சொல்லப்படுகிற ராசியை வைத்து மையமாக சொல்லப்படுகிற கோச்சார பலன்களை சொல்லலாம். இது ஒரு 30 கிருஷ்ணஜ் விழுக்காடு, 30 விழுக்காடு பலன்களை தரும் கோச்சார பலன்கள். இதுவும் உண்மை. 60 to 70 கிருஷ்ணஜ் பிறவி ஜாதகத்தில் லக்கணத்தை வைத்து சொல்கிற பலன்களும் 70 விழுக்காடுகள் உண்மையான பலனை தரும். அப்போ ராசி பெருசா லக்கணம் பெருசா அப்படின்னா, லக்கணம் தான் பெருசு. லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன லக்கணமோ அந்த லக்கணத்தை சுற்றி எத்தனை கிரகங்கள் இருக்கிறது பொறுத்து அது வந்து வாழ்நாள் ஃபுல்லாகவே மாறுபடாது. அந்த கிரகம் அந்த இடத்துல தான் இருக்கும், அந்த பலன்கள் மாறவே படாது. ஆனால் ராசியை பொறுத்த வரைக்கும் கோச்சார பலன்கள், 2.5 வருடம் மட்டும்தான் சனி பெயர்ச்சி, அப்புறம் வேறு ராசிக்கு போவார். 1 வருடம் மட்டும்தான் குரு பெயர்ச்சி, குரு பலங்கள் 1 வருடம் மட்டும்தான் செல்லுபடியாகும். 1.5 வருட காலங்கள் தான் ராகு கேது பெயர்ச்சியை பற்றி நம்ம பேசலாம். அப்போ வந்து லக்கணம் பெரியவரா ராசி பெரியவரான்னு பார்க்கும்போது லக்கணாதிபதி தான் ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரியவர், வலிமையாக இருக்க வேண்டும், ராசியும் வலிமையாக இருக்க வேண்டும். யூடியூப் அன்பர்களே, இப்போ ராசியை பொறுத்த வரைக்கும் லக்கணம் ஒரு சில ஜோசியர்லாம் சொல்லுவாங்க, பொதுவாக சொல்கிறேன், லக்கணம் கெட்டு விட்டார், லக்கணாதிபதி 6, 8, 12 மறைந்து விட்டார், அந்த ஜாதகருக்கு பலன்கள் மிக, அந்த ஜாதகருக்கு பலன்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். அந்த லக்கணத்துக்கு குருவுடைய பார்வை இருந்தால் ஓரளவு அந்த ஜாதகர் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குரு பார்த்தா அந்த கோடி புண்ணியம், அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். சுக்கிரன் பார்த்தாலும் வளர்பிறை சந்திரன் பார்த்தாலும் ஓரளவு நன்மை நடக்கும். பெரும்பாலும் குரு பார்வைக்கு தான் தோஷங்கள் விலகும். பார்வை வந்து குருவுடைய பார்வை மிக பலமானது. அப்போ லக்கணத்துக்கு கெட்டாலும் குரு பார்வை இருந்தால் அந்த ஜாதகர் ஓரளவு தட்டி தடுமாறி பொருளாதார ரீதியாக குடும்ப செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ராசியை பொறுத்த வரைக்கும் கோச்சார பலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 30% விழுக்காடு செய்கிறது வந்து அதுவும் உண்மை. சந்திரனுக்கு மையமாக சுற்றுகிற கிரகங்களை வைத்து கோச்சார பலங்களை செய்ய போகிறதும் அது உண்மை. 7 சனி, ராகுகேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அஷ்டமத்து சனி, அஷ்டாமத்து சனி, கண்டக சனி, பாதக சனி, சென்மச்சனி, போக்கு சனி அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சந்திரனுடைய மையமாக வைத்து சொல்லப்படுகிறது. ஒரு பிறவி ஜாதகத்தில் லக்கணம் கெட்டுவிட்டால் கெட்டவர் தான். பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லக்கணம் கெட்டுவிட்டால், லக்னாதிபதி மறைந்து விட்டால் சந்திரனை வைத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரனை வைத்து பார்க்கறது அவ்வளவு விசேஷம் இல்லை. லக்கணத்து கெட்டுவிட்டால் லக்கணம் கெட்டது கெட்டது தான். அதில் வந்து பெரிய லெவலில் சந்திரனை வச்சு பார்த்து இப்போ லக்கணம் கெட்டுவிட்டது ஒரு ஜாதகத்தில்.
லக்னம் மறைந்து விட்டார் அப்படின்னா, அந்த லக்னாதிபதி வீடு கொடுத்தவரும் மறைந்து விட்டார் அப்படின்னா, அவருக்கு பலன்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் சந்திரன், சந்திரனை வச்சு சந்திரனுக்கு இரண்டாம் இடம் என்ன இருக்குது, ஏழாம் இடம் என்ன இருக்கிறது, சந்திரனுக்கு பத்தாம் இடம் என்ன இருக்கிறது பார்த்து பலனை சொல்கிறதுலாம் பெரும்பாலும், அது பெரும்பாலும் அந்த பலனை செய்ய போகிறதும் இல்லை. சந்திரனை பொறுத்த வரைக்கும் கோச்சார பலன்களுக்கு மட்டும்தான் அதிபதி, கோச்சாரத்தில் நடக்கப்படும் கிரக பேச்சுக்கு மட்டும்தான் அவர் அதிபதி. அந்த பலனுக்கு மட்டும்தான் சந்திரன் செல்லுபடியாவார். பிறவி ஜாதகத்தில் லக்னம், லக்னம் விழுந்த இடம், லக்னம் விழுந்த இடம் எந்த வீட்டில் இருக்கிறார் லக்னாதிபதி, அந்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் எந்த வீட்டில் இருக்கிறார், அந்த லக்னாதிபதியுடைய எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார், அந்த நட்சத்திர சாரத்துடைய வீட்டு அதிபதி இந்த லக்னத்துக்கு எங்கே இருக்கிறார் பொறுத்து மட்டும்தான் அந்த ஜாதகர் உயர்ந்த இடத்துக்கு போவாரா இல்லை தாழ்ந்த இடத்துக்கு வருவாரா, ஒரு குடும்ப வாழ்க்கை அமையுமா, பொருளாதார ரீதியாக நல்ல செழிப்பான வாழ்க்கை வாழ்வாரா அப்படிங்கிறது பெரும்பாலும் 70% லக்னத்தை வைத்து மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது லக்னாதிபதியே முதன்மையான ஜாதகத்துக்கு முதன்மையானவர், அவர் தான் இந்த ஜாதகத்தை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியவர். லக்னாதிபதி தான் ஃபர்ஸ்ட் மார்க், இரண்டாவது சந்திரன் ராசியாதிபதி. பெரும்பாலும் லக்னம் கெட்டுவிட்டால் ராசியை வச்சு பார்க்கணும்னு சொல்கிறதெல்லாம் பெரும்பாலும் அது பலன்கள் தரவதில்லை. லக்னம் கெட்டுவிட்டால் கெட்டிடு தான், அது ஒன்றுமே செய்ய முடியாது, அது வந்து கடைசி வரைக்கும் அப்படித்தான். கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன்லேருந்து குரு நல்ல இடத்துல இருந்தார்னா ஒரு வருஷம் மட்டும் பலனை செய்வார். சனி சந்திரனுக்கு நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா 2.5 காலமும் நல்ல பலனை செய்வார். ராகு கேது பெயர்ச்சி சந்திரனுக்கு நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா இந்த 1.5 காலமும் நல்லது செய்வார். ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக நல்லது செய்ய மாட்டார். ஒரு மனிதனோட வாழ்க்கை 120 வருடம், அதில் 80 வயசு வரை வாழ்வாங்க, 90 வயசு வருவாங்க, 100 வயசு வரை வாழ்வாங்க. ஆனால் நாம் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ வேண்டிய காலங்கள் ஃபுல்லாமே நம்முடைய கிரகங்களுக்கு அந்த லக்னத்தை வைத்துள்ள கிரகங்கள் மட்டும்தான் பலனை தரும். அந்த வகையில் பார்க்கும்போது லக்னாதிபதி தான் முதன்மையானவர், சிறந்தவர். ராசாதிபதி சந்திர பகவான் இரண்டாதவர், அவரும் சிறந்தவர்னாலும் முதன்மைக்கு லக்னாதிபதி, இரண்டுக்கு அதிபதி ராசியாதிபதி சந்திர பகவான். அது லக்னாதிபதி பெரியவரா ராசியாதிபதி பெரியவராங்கிறது இந்த வீடியோ பதிவில் நாம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டோம். ராசியை பொறுத்த வரைக்கும் கோச்சார பலங்கள் மட்டும்தான் செல்லுபடியாகும். லக்னாதிபதி ஜாதகத்தை ஏற்கக்கூடியவர். இந்த ஜாதகர் வாழ்நாள் ஃபுல்லாகவே வரும் துன்பங்கள், துயரங்கள், இன்பங்கள் எல்லாமே அந்த லக்னாதிபதியை சுற்றி தான் நடக்கும். அது அந்த லக்னத்தை சுற்றி எந்த கிரகங்கள் இருக்கிறத பொறுத்து தான் அவர் நடக்கும். கோச்சாரத்தில் வரும் கிரகத்தை வச்சு இந்த பலன்கள் செல்லுபடியாக. அப்போ முதன்மையானவர் பிறவி ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியே சிறந்தவர், முதன்மையானவர், முடிவு எடுக்கல அதிகாரம் மிக்கவர். இந்த ஜாதகத்துக்குங்கிறது வாழ்நாள் ஃபுல்லாகவும் முடிவு எடுக்கல அதிகாரம் மிக்கவர், பலனை சொல்கிறதில்ல, பலனை கொடுக்கறதில்ல அதிகாரம் மிக்கவர் லக்னாதிபதி தான். 2 வருடம் இந்த கோச்சார பலங்கள் ஏற்படும் சனி பெயர்ச்சி. ஏன் சனி பெயர்ச்சியை பற்றி பேசுனா 2.5 வருட காலங்கள், அதிகமான காலங்கள் ஒரு கிரகத்தில் இருக்கக்கூடிய பெயர்ச்சி. சனி பகவான் 2.5 வருட காலங்கள் இருப்பாங்க, அதுக்கு அடுத்தால ராகு கேது 1.5 வருஷம் இருப்பாங்க, குரு பெயர்ச்சி குரு பகவான் 1 வருஷம் இருப்பாங்க. மற்ற சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் பற்றி நாம் பெருசாக எடுத்துக்கிட வேண்டாம். லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த சூழ்நிலையும் கெட்டுடக்கூடாது. 6, 8, 12 மறையக்கூடாது. அப்படி மறைந்தால் குருவோட பார்வை இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஓரளவு மேன்மையான வாழ்க்கை கிடைக்கும். குருவுடைய பார்வையும் இல்லை அப்படின்னால் அது சுமாராக தான் அந்த வாழ்க்கை இருக்கும். ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் கோச்சார பலங்கள் தருவதற்கு வலிமையானவர். அவர் கோச்சார பலத்தில் வரும் கிரக சுழற்சிகள்லாம் அவர் முதன்மையானவர். அந்த கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிக்கேற்பாளர் பலனை தரக்கூடியவர் சந்திர பகவான். ஆனால் முதன்மையானவர் லக்னாதிபதி தான், ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் ஏற்கப்படுவர். ஜாதகத்தில் லக்னாதிபதி தான் முதன்மையானவர், பலனை முழுமையாக தரக்கூடியவர். சந்திர பகவான் 2வது வரக்கூடியவர், அவர் 2வது அதிபதியாக சொல்லலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா